High quality diamonds. Unique designer collection. Precise craftsmanship. Meenu Subbaya Diamond. நினைவுகள் என்றவாறு கடந்த கால நினைவுகளை எல்லாம் ஒன்றாக கூட்டி
ஓட்டி என் வாழ்க்கை பயணம் என்ற ஒரு அரிய நூலை எழுதி அதற்கு ஒரு விழா எடுத்து அந்த விழாவில் அனுபவத்தில் சிறியவன் எனக்கும் ஒரு வெளியிடுகின்ற வாய்ப்பினை கொடுத்து அதை மரியாதைக்குரிய அழகப்பற்கள் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பெற்றுக் கொள்கின்றவாறு ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி தந்தமைக்கு முதலில் பேராசிரியர் குமரப்ப அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். மேடை நம்பர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இங்கு இதை பெற்றுக்கொள்ள வந்து பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்த டாக்டர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சுப்பையா அவரை காட்டிலும் இதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுதி படைத்தவர் யாரும் இருக்க முடியாது என்பது என் கருத்து. ஏனென்றால் குமரப்பர் அவர்கள் தேவக்கோட்டையில் அண்ணாமலை கலைக்கல்லூரியில் துணை முதல்வராக இருந்து பதவி ஓய்வு பெற்றவர். டாக்டர் சுப்பையா அவர்கள் என்னுடைய மரியாதைக்குரிய பெரியவர். ஜமீன்தார் சோம நாராயண ஜெயர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் திரு அழைச்செல்வர், பன்னிரு திருமுறையை அனைத்தையும் கரைத்தவர். அவர் வந்தால்தான் ஒரு விழாவிற்கு நிறைவு. எங்கள் ஊரில் இருக்கின்ற எந்த விழாவாக இருந்தாலும் அதில் அவரை முன்னிலைப்படுத்தித்தான் நாங்கள் நடத்துவது. இந்த விழாவில் எங்கு நடத்தியிருக்க வேண்டும்? அவருடைய சொந்த ஊராக கண்டவராயப்பட்டியில் நடத்தியிருக்க வேண்டும். அப்ப ஏன் அதை தேவக்கோட்டையில் நடத்துகிறார்? சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்பு சோசுவாமி சுந்தரம் அவர்கள் தன்னுடைய 80 மதுரையில் நடத்தினார். அவரு தேவக்கோட்டையை நடத்தித்தானே இருக்க வேண்டும். எந்த நகரத்தான் அந்தந்த ஊரில் தானே நடத்த வேண்டும். அவர் ஏன் மதுரையில் நடத்தினார்? ஏனென்றால் அவர் தேவக்கோட்டையை சேர்ந்தவர், ஆனால் மதுரையை சார்ந்தவர், மதுரையை சார்ந்தவர். அதே ஒரு குமரப்பர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகளாக தேவக்கோட்டையில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கல்லூரி ஆசிரியராக துவங்கி துணை முதல்வர் ஆகின்ற வரையிலே இங்குதான் இருத்தன் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார். ஆகவே தன்னுடைய வாழ்க்கையை சீராக்கி செம்மையாக்கி முறையாக்கி தன் வாழ்க்கைக்கு நலம் பாடிய ஒரு தேவக்கோட்டை என்பது நன்றியாக நினைத்து இந்த ஊரில் நடந்திருக்கிறார். அந்த புத்தகத்தை எழுதல, அதாவது எந்த ஒரு மனிதன் நேரடிய வாழ்க்கையை நினைத்து பார்த்து இன்று தன்னுடைய கடமையை சரியாக ஆற்றுகிறாரோ அவனுக்கு தான் நாளைக்கு பொழுது நன்றாக விடுகிறது. எந்த ஒரு மனிதன் நேரடிய வாழ்க்கையை நினைத்து பார்த்து இன்று தன்னுடைய கடமையை சரியாக ஆற்றுகிறாரோ அவனுக்கு தான் நாளைக்கு பொழுது நன்றாக விடுகிறது. அதில் நான் தீர்க்கமான நம்பிக்கை படைத்தவன். நான் எட்டாவது பள்ளி பயிலுகிற போது தாரா அப்புறம் இங்கிலீஷ் பேஸ் படித்தேன். 1950 பிறந்தார். அங்கே இருக்க அவருடைய கண்டவராயப்பட்டி எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தார், ராமநாத் தெப்பூரில் படித்தார், அதுக்கப்புறம் சீதையம்மாள் காலேஜில் படித்தார், திருப்பத்தூரில் படித்தார். இதெல்லாம் காலேஜ் முடித்தார். அது முடிச்சதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி போனார், அங்கே எம்எஸ்சி படித்தார். படித்ததுக்கப்புறம் வெளியே வந்தார். வெளியே வந்து தேவக்கோட்டை காலேஜில் சேர்ந்தார். இது இவருடைய படிப்பு. இதுக்கப்புறம் 57 வெளியே வந்ததுக்கப்புறம் 73 திருமணம் ஆகணும் எல்லாம் பயிற்சி பண்ணாங்க. நான் வாழ்க்கையை செட்டில் ஆகும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேனாரு. பொண்ணுகள் 2 காட்டினாங்க. இப்போ என்ன செஞ்சார்? இப்போ பொண்ணுகள் நல்லா இல்லைனார். அப்பட்டமான பொய்யாக நான் பொண்ணுகளை நல்லா இல்லைனார். நல்லா இல்லைன்னு சொன்னால் இப்போ ஒரு நாள் இவர் உறுத்தி இருக்கு மனசை. ஆக அப்படி நல்லா இல்லை நல்லா இல்லை அந்த பொண்ணினுடைய மனசு உறுத்தும் பாவம் அப்படின்னு சொல்லி வேற காரணத்தை சொல்லி பொய்ய விட்டுக்கிட்டே இருந்தார். கடைசியாக ஒரு வழியா இந்த ஆட்சியர் திருமணம் பண்ணார். 9/9/1973 அவர் ஊரில் திருமணத்தை நடத்தினாரு. நடத்தி முடித்த உடனே அந்த பேசி முடித்த அந்த கல்யாணம்
வேலை இல்லாமல் இருந்தா பாருங்க, பேசி கல்யாணத்தை பேசி முடிச்சு கல்யாணத்துக்கு மத்தியில அண்ணாமலை காலேஜில் கிடந்திருக்கு, சீட்டு கிடந்த வேலை கிடைச்சிருக்கு. அதை வச்சு அந்த ஆள் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் வந்தது என்ன கல்யாணம் பேசுறதுக்கு அப்புறம் நாளே வந்தது வேலை கிடைச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் நாளே வேலை கிடைச்சு, இன்னைக்கு வரைக்கும் தாண்டி சொல்லிக்கிறது. அடிவர் உண்மைதான், உண்மைதான். ஏன்னா குமரப்பன் வந்து கல்யாணத்தன்னைக்கு காலையில வீட்டுக்குள்ள வாயை கடந்தது, கல்லூரியில் இருக்கிறது பேசிக்கொண்டே இருக்கிறார், வீட்டுக்குள்ள அமைதியாக இருக்கிறார், வேற வழி கிடையாது. அந்த மாதிரி அவர்களுக்கு இந்த மூன்று பிள்ளைகள், முதல்ல ஒரு பையன் ஆக்கிரவ இல்லை கண்டிப்பாக ஒரு பெண் வேணும் அப்படின்னு முயற்சி, ரெண்டாவது பையன் பிறந்த குமரப்பன் சொன்னார் ஒரு வேலை கிடையாது பேட, நீ சொன்ன இப்போ ரெண்டாவது பையன் குடும்பம் லிமிட்டா இருக்கும் எண்ணம். கடைசி ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு பெண்மகள் பிறந்தார். இது மூணு பிள்ளைகள். இவர் இந்த புத்தகத்தில் இது ஒரு பகுதி, இவருடைய வாழ்க்கை. இதில் என்ன செஞ்சாரு, இவருடைய முதல்ல பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை இருப்பாங்க, அது முழுமையாக செலுத்துகிறார். இந்த புத்தகத்தை தன்னுடைய பெற்றோருக்கு சமர்ப்பிக்கிறார், அவர்களுக்கு கொடுத்தார். இது ஒரு நல்ல செயல். அடுத்து நம்முடைய ஐயா தர்மபிரபு சுக்கலிங்க செட்டியாரை தன் தலைவியை வைத்து கொண்டாடுகிறார். சுக்கலிங்க செட்டியாருடைய இயற்பாளர்னா சுக்கலிங்க செட்டியார், அந்த ஊரில் ஒரு பெரிய குடும்பம். அவர் பர்மாவில் நெல் வியாபாரம் பண்ணார், வெவ்வேறு இடங்களில் கொள்முதல் பண்ணார், ஏராளமான பணத்தை சேர்த்தார். அந்த சேர்த்த பணத்தை தர்மம் செய்வதற்கு தான் இறைவன் தந்திருக்கிறான் என்பதை உணர்ந்தான். என் பக்கம் அதை உணர்றதில்லை, தானே வச்சு போட்டோம்னா நினைக்கிறது, அப்படியே விட்டுட்டு போயிடுது. அதை நினைத்தார். அவன் என்னென்ன செய்தார்னா, நான் ஒரு பக்கம் இன்டெலிஜென்ட் ஒரு முதல்ல கண்டவராயப்பட்டியிலேருந்து யாராவது வைத்தியம் பார்த்து போனால் திருப்பத்தூர் போனோம், திருப்பத்தூர் போத்தே அடி பாதை, ஒரு வண்டி பாதை, கல் முள்ளுக்குள்ள வண்டி பாதை. அதனால் பிரசவ வேதனை, அவசரம், ஒரு ஆக்சிடென்ட், புத்தருக்கு ஒன்று வழியே கிடையாது, தவிச்சது கண்டவராயப்பட்டி. அந்த காலகட்டத்தில் 6 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டு கொடுத்தா நம்பர் 1. இரண்டாவது பார்க்க திருமண ரோடு போடக்கூடாது, ஒரு நிலம் இருக்கணும், 600 இல்லை 700 குழியாண்ட நிலை நட்டார். நட்ட உடனே கலெக்டர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டார், உங்களுக்கு நமக்கு அது தோணி இருக்காது, ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா, இந்த புளிய மர புளிய கல்லுகளெல்லாம் மரமான பின்பு இந்த புளிய மரங்களெல்லாம் அரசுக்கு சொந்தம், அந்த புளிய மரத்தின் யூசுப் மேலே வரக்கூடிய பழங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தம்னர். இப்போ இன்னைக்கு அந்த உரிமை இருக்கிறது, அந்த குடும்ப உரிமையை வைத்திருக்கிறது, புளிய மரத்தை உறுப்புறான நேரங்கள் இன்றும் இருக்கிறது. மாதவன் பீரியடில் இந்த புரிந்த ரெனியூ பண்ணிட்டு வந்துட்டாங்க, தெரிஞ்சு மாதவன் பீரியடில் இங்கிலீஷ் காரங்க உலகத்தில் பண்ணது ரெனியூ பண்ணி இப்போ அந்த ஆர்டர் உங்கள் கையில் இருக்கு. இது நம்பர் 2. அதன் மூலமாக இங்கிலீஷ் காரனும் யாரும் எந்த அரசும் அந்த புளிய மரங்களை கை வைக்கவே முடியாது, குத்தகைக்கே விட வராது, இங்கே தான் ஊர் போனோம், குத்தகை உரிமை இவர்களில் இருக்கிறது. இது ரெண்டு கார் வாங்கினார், ஒரு கார் கணக்கு வச்சுக்கிட்டாரு, ஒரு கார் கோயிலில் நிறுத்தினார். யாருக்கெல்லாம் திருப்பத்தூருக்கு அவசர ஆத்திரம் போகணுமோ, ஹாஸ்பிட்டல் போகணுமோ, உடனே அந்த கார். அதுக்கு அவங்க பெட்ரோல் என்ன செய்வாங்க, பாவம் ஐயா இருக்க மேனேஜருக்கு தொகையை கொடுத்து வச்சார், அதிலிருந்து பெட்ரோல் போட்டு போகிறதையா கற்பனை பண்ணி பாருங்க. அங்கே கோயிலுக்கு வாகனம் செஞ்சார், எந்தெந்த ஊர்களுக்கு என்னென்ன செய்யாமல் அத்தனை தர்மங்களையும் செய்தார். இதை செய்து கொண்டே இருந்தார். ஒரு அருமையான சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு கோயிலை கட்டினார், அந்த கோவிலை கட்டி அந்த நிர்வாகம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது, சீரும் சிறப்புமாக இருக்கிறது. அந்த சுப்பலிங்கம் செட்டியாருக்கு தர்மம் பிரபு என்று அந்த சுப்பலிங்கம் செட்டியார் எல்லோரும் அழைத்தார்கள். அது சரிதானே, இது ரொம்ப ஒரு அதாவது புதுசாக எழுதுகிற போது நான் இமயமலையிலேருந்து வந்தேன், அல்லது நான் ஒரு பெரிய தியானி அந்த கரையவனால் எழுதலாம், ஆனால் உண்மையை உள்ளவாறு அப்படி எழுதுகிற இந்த புத்தகத்தை படிக்கிற ஒரு பொருள், அதாவது 299 பக்கம் இருக்கு, 162 தலைப்பு இருக்கு. இதே நான் அந்த ஒரு 500 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்தேன். கொடுத்து இப்படி விவேகானந்தனால் ஒரு 10 நிமிஷம் அப்படி புரட்டிட்டு அப்படி வச்சார். அப்படி வச்ச உடனே நான் சிரித்தேன். இவர் சிரித்தவனை கேட்டார், இந்த புத்தகத்தை நான் படிக்கவில்லை என்று நினைக்கிறாயோ, புத்தகம் படிக்கிறது 2 விதம், ஒன்று வந்து ஸ்கால் எக்ஸ்டன் செய்வீர்கள், இன்னொன்று இன்டர்ன் செய்வீர்கள். இன்டர்ன் செய்வீர்கள் உள்ள புகுந்து நல்லா படிக்கிறது, எக்ஸ்டன் செய்வீர்கள் மேலோட்டமாக படிக்கிறது.
எப்போது இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷில் செய்யும். அதாவது இந்த ரீடிங் எக்ஸ்டென்சிவ் ரீடிங் ஆஃப் அ ஃபியூ புக்ஸ் இஸ் ஃபார் கிரேட்டர் தன் தி எக்ஸ்டென்சிவ் ரீடிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ். நூற்று கணக்கான புத்தகங்களை நீ நேரோட்டமாக படிப்பதை காட்டிலும் நல்ல உள் ஓட்டமாக நல்ல நுண்ணிப்பாக சில புத்தகங்களை படித்தால் போதும் என்று அது திருச்சோட்டை சிறு பையன் திருச்சோட்டை அந்த கேட்டார். இந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன்னு சிரிக்கையோ கேட்டார். அவர் ஆமான தக்கிற புத்தகத்தை அவன் கையில் கொடுத்தாரு. ஏன் எந்த புக் அப்படின்னா வாங்கினேன் கேள்வி ஆரம்பி உனக்கு என்ன பதில் வேணும்னா இந்த 500 பக்கத்தில் ஒரு 3-4 கேள்வியை கேட்டேன். இவர் போட்ட பதில் அப்படியே சரணரை கால விழுந்தேன். ஆனா 10 நிமிஷத்துல இந்த 600 புத்தக பக்கத்தில் இருக்க புத்தகத்தில் எங்கேயோ பார்த்து அப்படிங்கிற மனுஷன் எப்படி எடுத்தார் அதுதான் கான்சன்ட்ரேஷன். உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்கிறது உபத்திர கேட்டாங்க. கேட்கிற போது காந்திஜி சொன்னார் பி அப்பர்ச்சுனிட்டி இருக்கலாமான் நேருவே கேட்டாங்க. வேற என்ன வில்சர் சர்ச்சில் கேட்டாங்க இன்காம்பிட்டபிள் அன்காம்பரபிள் வில். அப்ப விவேகானந்தர் கேட்டாங்க என்ன சொன்னார் தெரியுமா கான்சன்ட்ரேஷன் த கோல்டன் ரூல் ஆஃப் சக்சஸ் ஒருமை பாடுத்து பாருங்க அதான் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடித்தளமானது. இந்த புத்தகத்தை நேற்று மாலை 5 என்ற கிடைத்தது. மாலையில் ஒரு ஃபங்க்ஷன் இன்று காலையில் ஒரு ஃபங்க்ஷன் இப்போது இங்கு வந்து எனக்கு மொத்தம் கிடைத்தது 30 மணி நேரம். இந்த 30 மணி நேரத்துக்குள் நான் மேலோட்டமா உள்ளோட்டமா என்று தெரியாது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை ஓரளவுக்கு நான் தெரிந்து கொண்டேன். ஆமாம் இவர் வந்து முதல்ல பிகினிங்கில் ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆரம்பிக்கிற போது புத்தகத்தில் இவருடைய வாழ்க்கை பொருளாதார சூழ்நிலையை சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த வீட்டில் ஒரு பொது வீடு 4 பிரான்ச்சு ஒரு மரம் அப்படியே ஒரு அடுப்படி பக்கம் விழுந்தது. அடுப்படி பக்கம் விழுந்தபோது அப்படியே அடிப்படை சிதைந்து விட்டது. அங்கே வசிக்க முடியாத இந்த சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ என்ன செய்கிறாரு பக்கத்தில் ஒரு தாயார் வந்து பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் போய் அங்கே ஏதோ ஒரு இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்து கொண்டு இவர்களை வாழ வைத்திருக்கிறார். இப்படி ஒன்று இது அப்படியே நிதர்சனமாக அப்பட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செயலையும் எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறாரு ஹைஸ்கூல் படிக்கிறாரு காலேஜ் படிக்கிறார் ஒவ்வொரு செயலையும் தாம் பட்ட சிரமங்களை அப்படியே எழுதியிருக்கிறார். அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிறார். அப்போ இவர் இருந்த ரூம் பார்த்தீங்கன்னா அதில் போட்டு அந்த கட்டில் வந்து கயிற்று கட்டில் அந்த கயிற்று கட்டில் துணி மேலே படுத்திருக்காரு. அதை திரும்பி திரும்பி படுத்துக்கிற போது அதில் சிரமங்கள் இருக்கும். ஆனால் எப்படி எழுதுறா தெரியுமா அந்த மாதிரி இருந்த போது இருந்த சுகத்தை நான் இன்றும் அனுபவிக்க எழுதுறாரு. அது சுகங்கிறார் ஏனென்றால் மனிதன் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வரப்போது அதாவது இதெல்லாம் அப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் எழுதுறார். மனைவியை பற்றி அது அப்பட்டமான உண்மையான விஷயம் எழுதுறார். இவர் திருமணமானது ஆன உடனே இவருடைய பிரதருக்கா இருந்தார். இவர் அமராவதூர் ஹைஸ்கூல்ல ஆசிரியராக இருந்தார். இவர் திருமணம் ஆன உடனே இந்த பக்கத்தில் வந்து வசிக்கணும் என்னென்ன தேவோட்ட காலேஜில் அவருக்கு வேலை கொடுத்துட்டாங்க. அவருடைய மனைவி இவருடைய சகோதரருடைய மனைவி பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு போயிருந்தார் ஒரு 4-5 மாதம். அதனால அமராவதூர்ல அந்த வீட்டில் இவரை இவருடைய மனைவியை மல்லிகாக்கி குடியேறினார். ஒரு 4-5 மாதம் தான் இருக்கலாம் எப்படியோ இருந்தார். அதுக்குள்ள அண்ணாமலை காலேஜில் இவங்க உள்ள கொண்டு வந்த சட்டத்திட்டம் தெரியுமா இங்க பணியிருப்பவர்கள் யாரும் எல்லோருமே ஊருக்குள் இருக்க வசிக்கணும் தேவகோட்டையில் வசிக்கணும்னாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை. அப்ப தேவகோட்டில் ஒரு சின்ன வீடா கொடுத்தாங்க. அங்க வாடகை இருக்காங்க இந்த பக்கத்துல ஆக்கிய பக்கத்துல ரொம்ப கடுமையான சூழ்நிலை. அதுக்குள்ள வசித்தாங்க. அப்ப யோசிச்சு பார்த்தாங்க சரி கொஞ்சம் வருமானத்தை அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தது சீட்காண்டு சேர்த்து பிடித்தார்கள். அதை தொழிலை செய்து யார் தெரியுமா மல்லியாச்சி கமிஷனோடு வெளியே வாங்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது கணக்கை பார்க்கறது எல்லாமே மல்லியாச்சி. இப்படித்தான் அதை இம்ப்ரூவ் பண்ணார். அப்போ அந்த மல்லியாச்சியுடைய பாட்டு பற்றியெல்லாம் அது ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் உமன் பிஹைண்ட் வெற்றிக்கு பின்னாடி அதே மாதிரி மல்லிகாட்சி அன்று முதல் இந்த 50 காலமும் தன் கணவருடைய நேர்மை நாணயம் சத்தியம் அவருடைய கஷ்டத்திலே பங்கு கொள்வதை அன்று முதல் இன்று வரை செய்து கொடுத்தால் புத்தகம். அதுதான் ஒரு மனைவிக்கு இலக்கணம் மனைவிக்கு இலக்கணம். இன்றும் எப்பொழுதும் அப்படி அருள் திறந்த பெயர் விரிவாக வாழ்த்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி வந்து அனைவருக்கும் மறுபட அவர்களுக்கும் ஆட்சி பள்ளி வாழ்ந்தவர்களுக்கும் அவங்க
நிகழ்ச்சிகளை பற்றி அவர் எழுதுகிறார்னா நிறைய விஷயங்கள் அமெரிக்காவில் நம்ம நேரையே போய் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் எழுதுவார். நல்ல தொடர்புடையவர், நல்ல உள்ளப்பட்ட இந்த குடும்பம். மேலும் மேலும் அவர் பல நலன்களையும் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்து நூறாண்டு காலம் விழாவை கொண்டார் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி என்றால் ஒருவர் தன்னை பற்றி ஒரு சுயசரிதையை எழுதுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு புத்தகம் எழுதுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவர் 30 நூல்களை எழுதியிருக்கிறார். ஆகவேதான் துணிச்சலாக அவருடைய சுயசரிதையை எழுதியிருக்கிறார். அந்த ஆட்டோபயோகிராபி என்று சொல்வார்கள், அது மிகச்சிறந்த ஆட்டோபயோகிராபி என்றால் காந்தியடிகள் தன்னுடைய சுயசரிதையை எழுது. எதற்காக என்றால் எதையும் மறைக்காமல் அப்படியே பதிவு செய்திருப்பார். அவர் நிறைய தவறுகள் எல்லாம் செய்திருந்தார், அவற்றையெல்லாம் அப்படியே பதிவு செய்திருப்பார். அதே போல் பேராசிரியர் அவர்கள் எதையும் மறைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் அப்படியே பதிவு செய்திருக்கிறார். குழந்தையிலிருந்து இன்று வரை 74 வயது வரை என்னென்னெல்லாம் நடந்ததோ எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறார். இதை எப்படி இது குறிப்பெல்லாம் எடுத்து கொடுத்து எடுத்து வைத்திருந்தாரா என்று தெரியவில்லை. அவர் ஆரம்ப பள்ளி மாணவனாக இருந்த பொழுது எந்தெந்த ஆசிரியர்கள் இருந்தார்கள் என்று பெயரை சொல்லியிருக்கிறார். கல்லூரியில், பள்ளியில், உயர்நிலை பள்ளியில் யார் ஆசிரியராக இருந்தார், அவருடைய பட்ட பெயர் என்ன, குட்டை வாத்தியார் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் இதையெல்லாம் யாபம் வைத்துக் கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் அனைவரையும் பதிவு செய்திருக்கிறார். யாரெல்லாம் நன்றாக வகுப்பு கொடுத்தார்கள், யார் வகுப்பில் தூங்கினார்கள் என்று கூட சொல்லியிருக்கிறார். ஒரு ஆசிரியர் தூங்கி கொண்டிருப்பாராம், அதை கூட சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, குழந்தை பருவத்தில் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்று ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். அவர் குழந்தை பருவத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிற பொழுது, அதை படிக்கும் பொழுது நம்மை அந்த குழந்தை பருவத்திற்கு அழைத்து செல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், பேய் மிட்டாய் வாங்கியதையும் கல்கோனா வாங்கியதையும் குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டதையும் அந்த அதுக்குள்ள அந்த காசு இருக்கு, அந்த கையில் கோர்த்துட்டு போனோம் அந்த காசை, அந்த காசை கோர்த்துட்டு போய் அவர் வந்து கல்கோனா வாங்கியதை உட்பட அதை சொல்லியிருக்க. அதாவது குழந்தை பருவத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார், அவர் கிட்டிப்புள் விளையாடியதையும் பளிங்கு விளையாடியதையும் குழந்தைகளோடு என்னென்னவெல்லாம் நான் சேட்டை செய்தேன் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். செந்தட்டி தடவி இதெல்லாம் அப்படியே நான் கிராமத்தில் வாழ்ந்தது அப்படியே இருக்கு. என்னென்னலாம் கிராமத்து சூழ்நிலையில செய்வோமோ, செந்தட்டியை தடவி விளையாடுறது, செந்தட்டியை தடவை அரிக்க ஆரம்பிச்சிடும் உடம்பு பூரா, அதை பார்த்து ரசிக்கிறது, அதை செஞ்சதை கூட எழுதியிருக்கார். அடுத்தவருடைய குடும்பம் எப்படி இருந்தது, எவ்வளவு சிரமத்தில் அவர்கள் இருந்தார்கள், ஒரு அவர் வாழ்ந்த வீட்டில் அந்த வீடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அந்த வீட்டுக்குள்ளே போய் அதில் எத்தனை கட்டை இருந்துச்சு, எத்தனை முக்கம் இருந்துச்சு, எத்தனை அதில் அதாவது சமயக்கட்டு இருந்துச்சு, அந்த ஒவ்வொரு சமயக்கட்டுலையும் எல்லாத்துலேயும் வந்து குடும்பங்கள் வாழ்ந்தாங்க, எல்லாம் அவங்களுடைய பங்காளிகள். அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு அருமையான விஷயம், அந்த பங்காளிகள் வீட்டில் பெண்கள் கூட சண்டை போட்டுருவாங்க, ஆனால் குழந்தைகளை வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் பேசுவாங்க, அவங்களுக்கு திண்பண்டங்கள்லாம் கொடுப்பாங்க. அது எங்கள் ஊர்லேயும் நடக்கும், பங்காளி வீட்டில் பேசிக்கிற மாட்டோம், ஆனால் கோழி அடித்தா எங்களை கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு உங்கள் அம்மா பாட்டை சொல்லிவிடாதீங்கன்னு சாப்பிட வைப்பாங்க. அதே மாதிரி அவர் வீட்டில் பேசிக்கிற மாட்டாங்களாம், ஆனால் இவரை கூப்பிட்டு சாப்பிட வைப்பாங்களாம், திண்பண்டங்கள்லாம் கொடுப்பாங்களாம். அதை கூட பதிவு செய்திருக்கேன். அடுத்து அப்படியே ஸ்கூலில் என்னென்னலாம் செஞ்சாங்க. அவருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா, அவர் படித்த ஸ்கூலில் நூலகம் இருக்கு. அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவர் எந்த வருஷம் படித்தார், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்தார், அந்த பள்ளிக்கூடத்தில் நூலகம் இருந்தது. தலைமை ஆசிரியருக்கு அன்று தனியாக இருந்தது, பிரேயர் ஹால்னு தனியாக இருந்துச்சு, வகுப்பறைகள்னு தனியாக இருந்துச்சு. அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு. ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் வகுப்பறையே இல்லை, ஒரே ஒரு தீந்து கொட்டை. அது 9வது வகுப்புல தான் எங்களை உள்ளே விடுவாங்க, அதுவரை வேப்ப மரத்து நிலையில தான் உட்காந்து படிக்கணும். அப்போ நான் அது மாதிரி படித்தேன், இவர் வந்து இவ்வளவு அருமையான ஸ்கூலில் படிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பொறாமை. அப்படியே அவர் ஒன்று ஒன்று செய்யறதை பற்றி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அடுத்து அவர் சொல்கிறாரு, ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட சைக்கிள் இல்லை, பணக்காரர்கள் பையன்கிட்ட தான் சைக்கிள் இருக்குது, அதை விரட்டிட்டு பின்னாடியே ஓடுவோம்,
அது சைக்கிள் கொஞ்சம் நேரம் ஓட்டுவோம், குரங்கப்பட ஓட்டு போட்டு சைக்கிள் ஓட்டுவேன். அதாவது இதையெல்லாம் யாவும் வச்சு எப்படி எழுத முடியும், ஒரு சுயசரிதையை மறைக்காமல் எப்படி எழுதுவது என்பதற்கு இது பெரிய உதாரணமாக இருக்கு. நானே என்னோட சுயசரிதை எழுதணும்னு இதை படித்த பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவு என்னை எல்லாத்தையும் கொண்டு வர எதையுமே விடலை. அடுத்த அப்படியே கல்லூரியில் எங்கே படித்தார், கல்லூரி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டல் எப்படி இருந்துச்சு, எட்டு நாள் எப்படி போடுவாங்கன்னு எழுதியிருக்காரு. ஐயா அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் என்ன செய்வாங்கன்னா எப்பி போடுவாங்க, அதாவது மட்டன் சிக்கன் எல்லாம் போடுவாங்க. எட்டு நாள் எப்பி போடுவாங்க, எட்டு தடவை எப்பி போடுவாங்க ஏழு நாளில், அது பத்தாம சிக்கன் மட்டன்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டாங்க பையன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தார். அப்போ ஹாஸ்டல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, கல்லூரி வாழ்க்கை எப்படி இருந்தது, படித்தவுடன் வேலை கிடைப்பது எவ்வளவு கடினமாக இருந்தது, வேலை பார்க்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, நண்பர்கள் எல்லாம் எதிரிகளானார்கள், எதிரிகள் எல்லாம் நண்பர்களானார்கள், நண்பர்கள் போல் எதிரிகள் இருந்தார்கள், என்னென்ன சிக்கலெல்லாம் படிக்கும் பொழுது இருந்தது, பள்ளியில் இருந்தது, கல்லூரியில் இருந்தது, வேலை பார்க்கும் பொழுது இருந்தது, ப்ரொமோஷன் கிடைக்கிறதுல என்ன பிரச்சனை வந்துச்சு, முதல்வர் ஆகிறதுல என்ன பிரச்சனை வந்துச்சு, எல்லாத்தையும் எழுதுறாங்க. எதையுமே விடலை. ஒரு சில விஷயங்கள்லாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயம்னா ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்தையெல்லாம் அப்படியே எழுதிருக்காரு. அந்த உதயகுமார் வந்து இறந்தது அந்த அந்த விஷயத்தையெல்லாம் எழுதிக்கண்ணா எவ்வளவு போல்டா எப்படி எழுதுவார்னு தெரியல. நான் ஒரு சில இதெல்லாம் சொல்ல முடியாது. அதையெல்லாம் எப்படி வந்து விடாம ஒரு துணிச்சலா எந்த விஷயத்தையும் விடாம மறைக்காம அப்படியே பதிவு செய்திருக்கிறார். அவர் என்னன்னா அவர் எனக்கு ஒரு இது மறுபடியும் இன்னொரு பதிப்பு போட்டா ஒன்னே ஒன்று செய்யணும், நான் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பேன். அவர் எழுதும் போது ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாருன்னா என்னுடைய சோதனைகள் சாதனைகள் என்னுடைய சாதனைகள் சோதனைகள் சொல்லணும், எடுத்தோன்னு சோதனை சொல்லக்கூடாது, எடுத்தோன்னு சாதனைகள் சொல்லணும். அதாவது அவரோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, நிறைய சோதனைகள் இருந்திருக்கு. ஆனா இது புத்தகமாக எழுதும் பொழுது எடுத்தோன்னு என்னுடைய சாதனைகள் சோதனைகள்னு சொல்லணும். அடுத்து இன்னொரு பதிப்பு போட்டா அது மாதிரி போடணும். என்ன நல்லா சோதனைகள் இருந்துச்சு, அவர் எப்படி வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா இள வயதில் வறுமை. ஏன்னா அவர் இருந்த வீட்டில் வந்து புயலால் அடிச்சு அந்த வீட்டில் சமைக்க முடியாத அளவுக்கு வீடெல்லாம் அப்படியே வந்து இதாக விழுந்துருச்சு. அப்போ இன்னொரு வீட்டில் போய் இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் அவங்க அம்மா கொஞ்ச நாள் இருந்து அதுக்கு பின்னாடி இவங்களோட வீட்டை மீட்டெடுத்து அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. படிக்கும்போது கஷ்டம், அவ்வளவு இளமையில் வறுமையோடு இருந்துங்க. அதனால தான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப உயர்ந்து நிற்கிறார். அது ஒன்று. இன்னொன்று வந்து கிராமத்தில் இருந்திருக்கார். நான் வந்து அவர் எனக்கு ப்ரொஃபஸராக அவரை பார்த்து பழக்கப்பட்டதில் அவர் ஏதோ டவுனில் தான் இருந்திருப்பாருன்னு நான் நினச்சேன். அட்லீஸ்ட் அவர் தேவோட்டையிலேயாச்சும் வளர்ந்துருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் ஒரு கிராமத்தில் வளர்ந்துருக்கார். நான் அப்போ தான் ஒரு கிராமத்தில் அவர் அவர் எழுதுகிற பார்த்தா அப்படியே நான் எப்படி வளர்ந்தனோ அதே மாதிரி என்னென்னா நாற்று பறிக்கிறது, நாற்று கட்டுறது, நாற்று கொண்டு போய் தூவுறது, கருது அறுக்கிறது, வரணம் கட்டுறது, மாட்டை பிடிச்சி போய் மேய்க்கிறது, மாட்டு சாணம் அல்லது எல்லாத்தையும் அவர் செஞ்சிருக்காரு. நம்ம சாதாரணமாக இப்போ என்ன பார்க்குறோம்னா அவர் ப்ரொஃபஸராக பார்க்குறோம், பேராசிரியராக பார்க்குறோம். ஆனால் அவர் என்ன என்னென்னலாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு, ஒரு விவசாய குடும்பத்தில் முழு ஒரு விவசாய மாதிரியே எல்லாமே இருந்திருக்காரு. சின்ன குழந்தைகள் கூட ஆண்டுதோறும் ஓவியப் போட்டி நடத்தி நாகாசாமி மறைந்து கொண்டிருக்கிறது. எப்போவாச்சும் அந்த வார்த்தைகள் நம்மளே அறியாமல் நம்ம இடம் வந்தால் கூட நம்முடைய குழந்தைகள்
பின் சந்ததியினர் அதை பார்த்து நம்மளை நாட்டு பொருளாதார கேள்வி செய்கின்ற அந்த வார்த்தைகள் மறைந்து கொண்டிருக்கும். அதை நினைப்படுத்துகின்ற வகையில் அவர் எழுதிய அது ஒரு நோக்கம். அது எதுக்கு நாம் சொன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாம நடந்து காலப்போக்கில் அது தெரியாம இருக்கு. யாரையும் செல்கின்ற பொழுது நமக்கு துணை நிற்பது செய்தியை கொண்ட நம்ம கேட்டு பண்ணா சமீபத்தில் ஒரு அதுல கூட கூட அந்த செய்தியாளர் சில காரணங்களை பற்றி செய்திகளாக சொல்லுவார். அதுல சொல்லுகிறார் காந்தி கணக்கு நம்ம வாங்கினதை திருப்பி கொடுக்கலன்னு சொன்னா அந்த திருப்பி கொடுக்காத காந்தி கணக்கு எழுதிக்கன்னு சொல்லுவோம். ஆனா அது எதுக்கு நமக்கு தெரியாது. அதற்கு ஒரு விளக்கத்தை அவர் சொல்லியிருந்தார் சமீபத்தில் எரியாவில் கேட்கணும். அவர் சொல்லுகிறார் காந்தி கணக்கு என்பது சுதந்திரத்துக்கு முன்பு தண்ணீரை உப்பு சத்தியாகிரகம் நடத்துகின்ற பொழுது அதுதான் சுதந்திரம் வெற்றியாக மிக அதிகமான மக்களை திரட்டி முதலாக காந்தி முதலமை ஏற்கக்கூடிய அந்த முதல் படியாக தோங்கிய அந்த காலகட்டம். அப்பொழுது தண்டிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகள் கூட வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கார்கள். சுதந்திரத்திற்காக போராட்டத்தை எண்ணம் படைத்தவர்கள்லாம் வர வேண்டும் என்று அழைப்பு இருக்கிறார் காந்தி. அங்கு தண்டியிலே மக்கள் எல்லாம் எதிர்பார்த்ததைக்காக முடித்துக் கொள்கிறார்கள். அப்படி முடித்து விடுகின்ற பொழுது அந்த காலகட்டத்தில் ஒரு 10 நாள் 5 நாள் தங்கி அந்த போராட்டத்தை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான உணவு உடை மற்ற பொருட்கள் தேவைப்படுகின்ற பொழுது அதை வாங்குகின்ற சக்தி இல்லாதவர்களுக்கு என்ன செய்வது என்கிற போது அந்த ஊரை சார்ந்த பெரியவர்கள் வியாபாரிகள் சமூக சுந்தரையாளர்கள்லாம் ஒன்று கூட சொல்கிறார்கள் எங்கேயோ இருந்து வந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடுகிறார்கள் நம்மால் இயன்றது அவர்கள் என்னெல்லாம் வேண்டும் என்று பொருட்கள் வந்து கேட்கின்றார்களோ அவர்கள் கேட்கின்ற பொருளை காந்தியுடைய பெயரை சொல்லிவிட்டால் அந்த பொருளை நீங்கள் இலவசமாக கொடுத்து விட வேண்டும் அதிலிருந்துதான் அந்த இலவசமாக ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது அதற்கு பணம் பெறப்படாது என்பதற்குதான் காந்தி கணக்கு என்ற ஒரு கணக்கு ஆரம்பிக்கப்பட்டதாக அந்த செய்தியை ஐஸ்வர்யம் சேவிங் ஸ்கீம். மீனு சுப்பையா டைமண்ட்ஸ்.